உங்களுக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்பீச்சு. ஸோ நான் எதுவுமே ப்ரிப்பேர்ட் இல்லை, வந்த உடனே என்னை கூப்பிட்டுட்டாங்க. பட் ரொம்ப சந்தோஷம், நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்று என் தம்பிக்காக நான் பேசுகிறேன்றதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நீங்கள் கொடுக்குற ஆதரவு மாதிரி 100வது நாள் வெற்றி, 200வது நாள் வெற்றிக்கும் நீங்கள் எல்லாரும் வந்து எல்லாரும் அவனை ஆசீர்வாதப்படுத்தி இந்த படத்தை வந்து மேலும் ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த மஞ்சள் வீரன் படத்தில் ஒளிபரப்பாக பணியாற்ற ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த வாய்ப்பு அளித்த செந்தில் அவர்களுக்கு நன்றி. இந்த டிடி வசன் அவர்கள் பிறந்த நாளில் இந்த படம் மிக பெரிய வெற்றி அடையும். ப்ரெஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மஞ்சள் வீரன் படத்தில் டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறதுக்கு. அதுக்கு வந்து செந்தில் செல்லம் அவர் வந்து அவருக்கு தான் நான் பெரிய நன்றியை சொல்லணும். அவருக்கு இதுக்கு அவருக்கு டைரக்டர் வந்து இது 2வது படம். ஃபஸ்ட்டு படம் கோரியோகிராஃபி பண்ணும்போதே சொன்னார், மாஸ்டர் இதுக்கப்புறம் நான் எத்தனை படம் எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் தான் டான்ஸ் மாஸ்டர்னு அந்த வார்த்தையை இன்றைக்கும் சொல்லி மாஸ்டர்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி சார். அந்த ஏன்னா ஒரு பாட்டு கோரியோகிராஃபிக்கு தான் நம்மளோட உயிராக கண்ணாக நினச்சி நம்ம இருக்கோம். அதை வந்து சில டைரக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இது மாதிரி அவங்க நாங்கள் அடுத்த படம் கூட பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணலாம். அந்த முதல்ல அன்றைக்கி அந்த படம் அப்போ இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன், அப்போ இருக்கிற ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அந்த டைரக்ட் அந்த டீம் மாத்திரம்தான் அது படம் முடிஞ்சோடனே அப்படியே மறந்துடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் சில டைரக்டர் இதை மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த டெக்னிக்கு உழைப்பு சுத்தமாக இருக்கும்னு நினச்சி நம்மளை கூப்பிட்டதுக்கு நன்றி. எனக்கு வந்து டிடிஎஃப் வாசன் ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய அந்த அவராது அவருக்கு அழகாக டான்ஸ் கற்றுக் கொடுத்து இந்த பாடலாம் ஒவ்வொரு பாடலும் அற்புதமாக வரும்னு நான் முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வருகை தந்துள்ள அனைவருக்கும் நன்றி. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கண்டிப்பாக இந்த மஞ்சள் வீரன் டீமுக்கு தான் போய் சேரும். படத்தின் கதாநாயகன் டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு ஒரு பரிசு தரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆக்சுவலாக நான் அன்றைக்கி தான் போய் பைக் போய் புக் பண்ண போனேன். அப்போ சொல்லிட்டாங்க இன்றைக்கி பக்ரீத்துக்கு லீவுங்க அப்படின்ட்டாங்க. அதனால் என்னால் முடிஞ்ச அந்த 1.5 லட்சத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் மட்டும்தான் வண்டிக்கு வாங்கினேன். டிடிஎஃப் வாசன், ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். என்னால் முடிஞ்சது நான் தம்பிக்கு வந்து பைக் வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி தம்பி வந்து என் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பைக் இல்லாமல் கஷ்டப்படுறது தம்பிக்கு தெரியும். அநேகமாக 2 நாளில் எனக்கு ஒரு பைக்கு புக் பண்ணி தருவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் நீங்களே தான் சாட்சி, சரிங்களா? என்னண்ணா அண்ணா, ஒரு விஷயண்ணா, நான் உங்கள் கால் தூசி வர மாட்டேண்ணா, ஏதோ பொழப்ப ஓட்டிகிட்டு இருக்கிறேண்ணா. நடுவில் நடுவில் நீங்கள் கமெண்ட்டை போடுவோம், இது வர எழுதி வச்சதெல்லாம் மறந்து போச்சு. சரி, கொஞ்சம் சீரியஸாகவே வந்துடும். இது என்னம்மா இவ்வளோ தூரம் இப்படி வச்சுக்கலாமா? டிடிஎஃப் வாசன் உங்களுக்கு, டிடிஎஃப் வாசன் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், நான் பல நடிகர்கள் கூட பழகினேன். அவர் சில பேர் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு நடிகருமே தன்னுடைய ரசிகர்களின் பெயரை கையிலேயோ இல்லை விரலில் கூட அவங்க வந்து பச்சை குத்தியோ இல்லை எதுவும் நான் பண்ணி பார்த்ததில்லை. அவங்க இறந்துட்டாக்க இல்லை அவங்க கல்யாணம் அந்த மாதிரி விஷயம்னாக்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவாங்க. ஆனால் முதல் முறையாக தன்னுடைய ரசிகர்களை நீ வந்து உடம்புல பச்சை குத்தி வச்சிருக்கியா? உண்மையிலே சொல்றேன், இதுதான் ரசிகர்களை மதிக்கக்கூடியதா? இதுதான் பொதுவாகவே சொல்லுவாங்க, என்னை வந்து முதுகில் குத்திட்டான், முதுகில் குத்திட்டான்னு, துரோகிய முதுகில் குத்திட்டான் அப்படின்னு நம்ம கூட சொல்லுவான். உண்மையிலே சொல்றேன் டிடிஎஃப் வாசன், நீ வந்து பெருமைப்பட வேண்டியவன்ப்பா. உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தட்டு உண்மையிலே சொல்றேன், இந்த மாதிரியே அவங்களோட பேரைய நம்ம உடம்புல குத்தி நம்ம உடம்பை புண்ணாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குறைஞ்சபட்சம் 40 லிருந்து 50 லட்சம் பேர்
ஃபோட்டோவோட முதுகில் பச்சை குத்திருக்கீங்கப்பா, அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, சும்மா ஏதோ கைத்தட்டல் வரணும் அப்படின்றத சொல்லவில்லை. ஒரு ஏழை பையன் அடிமட்டத்திலிருந்து வரவன் இன்னைக்கு ஹீரோவா உங்க முன்னாடி வந்து நிக்கிறானாக்கா, கண்டிப்பாக நான் மட்டும் இல்ல, தமிழகம் மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்களுமே உனக்கு சிகப்பு கம்பளம் வைத்து வரவேற்பாங்க. டிடிஎஃப் வாசன், இதற்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. தெரிஞ்சிருந்தா ஒரு 10 பேர் கைத்தட்ட கூட்டின்னு வந்திருப்பான். டைரக்டர் அப்போ சொன்னாரு, சார் இது வந்து 5-star ஹோட்டலு, 2500 ஒரு பிளேட்டு, யாரையும் கூட்டிட்டு வந்துடாதீங்க அப்படின்னாரு. எழுதி வச்சது மறந்து போயிருந்தேன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லாரும் பேர் சொல்லும் போது மறந்துட்டேன். ஏன்னா ஒரு ஒரு படமும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறது அது வந்து பிஆர்ஓட வேலை தான். அது நன்றி மனோவை புவன் சார். அதே மாதிரி இன்னொன்று எழுதி வச்சேன், ரெண்டுமே படிச்சிட்டேன். இயக்குனர் இல்லைண்ணா, நிறையா பேசணும்னு வந்தேண்ணா. அதே மாதிரி இயக்குனர் திரு செல்லம் அவர்கள், நான் ஏற்கனவே அவரோட படங்களில் நடிச்சிருக்கேன். உண்மையிலேயே நிறையா பேருக்கு தெரியுமானான்னு தெரியல, தேசிய விருதுக்கு போட்டியிட்ட திரைப்படம் அந்த படம் இன்னைக்கு நீங்கள் கூகுளில் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும். காரணம், அப்படி ஒரு தரமான படம் அன்னைக்கு வந்து நம்ம ரசிகர்கள் கைத்தட்டணும், நமக்கு பேனர் வைக்கணும், கட் அவுட் வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இன்னைக்கு சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த படம், நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து அது வந்து தேசிய விருதுக்கு போட்டியிட வச்சாரு. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் செல்லம் சார். இப்போ இனிமே இந்த படமும் சரி, கண்டிப்பாக தேசிய விருதுக்கு போட்டிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதற்கு என்னால் முடிந்த உதவியாக நான் தலையில் தூக்கி வச்சுட்டு அந்த போட்டியிட இடம் எங்கேன்னு சொல்லுங்க, நான் அங்கே போய் கூட வந்து தனிந்தது காடு மஞ்சள் வீரனுக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு எப்படியாச்சும் அவங்க கையில் காலில் விழுந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கித்தர செய்வேன். அதே மாதிரி டிடிஎஃப் வாசன், உங்களுக்கு நான் வந்து பைக்கு கொடுத்துருக்கேன். அந்த பைக்கில் வந்து நீங்கள் வேகமாக போகாதீங்க, விவேகமாக போங்க. கை தட்ட மாட்டீங்களா? தெரிஞ்சிருந்தா 10 பேரை கூட்டிட்டு வந்துருப்பேன். இப்படி இப்படி இருந்தால் எப்படிப்பா நான் பாயிண்டாக பேசுறது? இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாமி கும்பிடும் போது கூட பார்த்துருப்பீங்க, சாமி இந்த பக்கம் இருக்குது, ஆனால் நான் இந்த பக்கம் பார்த்து கும்பிடல. சாமி நான் இந்த பக்கம் பார்த்து தான் கும்பிட்டேன். உண்மையை தட்ட உண்மையிலே சொன்னேன், நான் சும்மா எதுக்காக சொல்ல. இப்போ நான் 2 வருஷமாக ஓரளவுக்கு இந்த மக்கள் மத்தியில் என்னமோ கூல் சுரேஷ் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிவிச்சுட்டு வரீங்க. அதற்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ள உண்மையிலே சொல்கிறேன். நான் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளோதான் போல, இன்னி எந்த நடிகர்களும் இது எந்த இயக்குநர்களும் நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் இனி வாய்ப்பு நமக்கு வந்து தரமாட்டாங்க போல அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நானும் ஒரு கற்பனையில் தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தெய்வமாக இருந்த நீங்கள் பைலவன் ரங்கநாதன் சார் மாதிரி ஆளுங்கள்லாம் எனக்கு வந்து ஊக்கமாக இருந்து ஏதோ ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து ஸ்டேஜ் முன்னாடி என்ன நிற்கிற அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கீங்க, அதற்கு வந்து என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வேற கொலஞ்சி சார், கேமராமேன் சார், அவர் போன படத்துலேயே நம்மள்கிட்ட ஒர்க் பண்ணவர் தான். நல்ல டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் உள்ளாள். அந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறதால தான் இன்னைக்கு வந்து 2வது படத்துலேயும் இன்னைக்கு வந்து இந்த கேமராமேனை ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்ரீதர் மாஸ்டர், அதாவது நீங்கள் வந்து விஜய் சார் அஜித் சார் படத்துக்கும் அவர் கொரியோகிராஃப் பண்ணுவார், நம்மளை மாதிரி வளர்ந்து வர கலைஞர்களுக்கும் அவர் கொரியோகிராஃப் பண்ணுவார். ஆனால் அதில் எந்த மாற்று கருத்துமே சின்னதாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணோம். இவங்களுக்கு அப்படிலாம் இல்லை, யாராக இருந்தாலும் சரி அடாடா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா அப்படின்னு யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க ஒரு கதாநாயகன், அவங்களையும் நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கொரியோகிராஃப் பண்ணக்கூடிய மாஸ்டர், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் தயாரிப்பாளர் டாக்டர் கவிதா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு தரமான படத்தை வந்து கொடுக்கறதுக்காக இன்னைக்கு செந்தில் சார் மூலமாக இன்னைக்கு வந்து ஒரு தரமான படத்தை தயாரித்து இன்னைக்கு வெளியிடுறதுக்காக வந்திருக்கீங்க சார். உங்களுக்கும் என் மனம், உங்கள் பேர் சார் ஜனா, அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் ஜெய் குருவே துணை, அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் மீடியா அன்பர் அனைவரையும் வரவேற்று, அடியேன் வந்து பிரம்மரிஷி மலை, பெரம்பலூர் மாவட்டத்தில் பிரம்மரிஷி மலையிலேருந்து வந்திருக்கேன்.
இந்த மாபெரும் விழாவிற்கு ஒரு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக தான் வந்து நம்முடைய இயக்குனர் வந்து செந்தில் செல்வம் அவர்கள் வந்து அறிமுகமானார் நமக்கு. இந்த விழாவில் கலந்துக்கிறது என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய குருநாதர் வந்து அன்னை சித்த ராஜகுமார் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மரிஷியமில் இருந்தார். ஆமாம், அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து சினிமா துறையில் அசோசியேட் டைரக்டராக இருந்து ஒரு இயக்குனராக வந்து ஒரு சினிமா துறையில் ஒரு வெற்றிடத்தை நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வந்தார். அந்த இடத்துல இருந்து இன்றைக்கி வந்து பிறந்தநாள் காணுகின்ற டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து, ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஸ்கூப்டர் இந்த மாதிரி டிடிஎஃப் வாசனை வச்சு ஒரு படம் பண்ணணும், அந்த படத்துக்கு வந்து பெயர் வெளியீட்டு விழா வந்து நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொன்னார். மென்மேலும் எத்தனையோ ஐயா கூட வந்து நம்முடைய குருநாதர் கூட வந்து எத்தனையோ பல ஆன்மீக குருமார்கள்கிட்ட பழகியிருக்கோம், பல இயக்குநர்கள்ட்ட பழகியிருக்கோம், பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எத்தனையோ பெரிய மனிதர்கள்ட்ட பழகியிருந்தால் கூட ஒரு நல்ல எண்ணமும் ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு வெற்றிடத்தை நிரப்பணும், நிச்சயம் நம்ம முயற்சி செஞ்சால் ஒரு வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் ஒரு பெரிய ஒரு உழைப்பை நம்பி இருக்கக்கூடிய அந்த டிடிஎஃப் வாசன் அவருடைய முயற்சி அனைத்தும் வெற்றி அடையணும், வாழ்க்கையில் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய எல்லாம் வல்ல சித்தர்களை பிரார்த்தனை செய்கின்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய ஒரு நன்றியை தெரிவித்து, இந்த விழாவுக்கு அழைத்த இயக்குனர் செந்தில் செல்வம் அவருடைய முயற்சி அனைத்தும் வெற்றி அடையணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் ஜெய் குருவே தோணி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை.